வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இது வந்து உளுந்து, வெந்தயம், கருப்பட்டி, நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து செய்கிறனால இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை குறிப்பாக குழந்தை பிறந்த புதுசில் லேடிஸ்க்கும் பெண் குழந்தைங்களுக்கு பெரிய பொண்ணு ஆன நேரத்தில் இதை வந்து அடிக்குறுக்காக நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்களோட போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி உளுந்தங்களி பண்ணுறதுக்கு அரை கப் உளுந்து எடுத்துருக்குறேன். உலக்கில் அளந்தோம்னா இந்த 100 உலக்குக்கு நான் உளுந்து எடுத்துருக்குறேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் இட்லி அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கருப்பட்டியில் தான் களி கிண்ட போகிறேன். இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா பனை மரத்துலேருந்து வர்ற பதிநீர்லேருந்து காய்ச்சி எடுக்கிறது தான் கருப்பட்டி. நம்ம பொதுவாக களிக்கு வந்து கருப்பட்டி தான் யூஸ் பண்ணணும். 3 சில்லு கருப்பட்டியை எடுத்து நல்லா தட்டி அதை பாகு காய்ச்ச போகிறேன். இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரையந்தண்டி காய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்கு பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு வந்து இந்த பாகை வடிகட்ட போகிறோம். இதில் மண் கல் அந்த மாதிரி ஏதாவது தூசி இருக்கும், அதுக்காண்டி இதை நல்லா காய்ச்சி வடிகட்ட போகிறோம். இப்போ கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு, இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் கிரைண்டரில் போட்டு தான் ஆட்டியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஆட்டிக்கலாம். இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி மரக்கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். உளுந்தங்களி பண்ணும்போது எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டா அதை அடி பிடிச்சிரும். நல்லா இந்த இப்படி கிளறிக்கிட்டு இருக்கும்போதே அந்த உளுந்து வெந்து வர்ற வாசனை நம்மளுக்கு தெரியும். உளுந்தங்களி பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து உளுந்தை ஊற வச்சு அதை வந்து அரைச்சி பண்ணியிருக்கிறேன். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா உளுந்தை வறுத்து அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதுலேயும் நம்ம உளுந்தங்களி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா உளுந்து வெந்துருச்சு. நல்லா கிளறிக்கிட்டே இருக்க இருக்க நம்மளுக்கு உளுந்து வந்து நல்லா வெந்து அது கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டியிருக்கதை எடுக்கணும்னா கையில் நம்ம தண்ணி இந்த மாதிரி தொட்டுட்டு சைடில் உள்ளதை வந்து எடுத்து விட்டிங்கன்னா அந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும், வேஸ்ட் ஆகாது உளுந்து எல்லாமே. உளுந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே உளுந்தங்களி பண்ணும்போது அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து களி வந்து கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனிப்பு வந்து அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. இன்றைக்கி வந்து நான் 3 சில்லு கருப்பட்டி எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம கருப்பட்டி பாக எல்லாமே ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து 1/4 கப் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கிளறினீங்கன்னா அது வந்து சட்டியில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு அப்படியே திரண்டு வரும். இப்போ நம்ம களி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து கையில் தண்ணி வச்சு களியை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் நம்ம வந்து கரெக்டான பக்குவம் வந்து உளுந்தங்களியை இறக்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனிங்கன்னா உளுந்தங்களி நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம இறக்கிடலாம். களி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறினக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்வா பக்குவத்தில் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை இறக்கிடுறேன். இப்போ நம்ம களி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி விருப்பப்பட்டீங்கன்னா இதில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு வந்து அல்வா பதத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதோட நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.